இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாசத்தோட மூணாவது வாரம் அதாவது 19ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரை என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்வி, இவற்றுள் எந்த நாடு சுவிட்சர்லாந்து நாட்டுடன் தன் எல்லையை பகிரவில்லை? இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்பெயின். சைனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ண ராபிட் கிட் கருவிகள் ஒழுங்கா வேலை செய்யலன்னு ராஜஸ்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. இதை தொடர்ந்து இந்தியா ஃபுல்லா அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. சைனா தான் கொரோனா வைரஸை லேப்ல உருவாக்கி அதை மற்ற நாடுகளுக்கு பரப்புனாங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்காரு. பல வெளிநாடுகளுக்கு நிவாரணப் பொருட்களும் அது கூட ஹைட்ராக்சி குளோரோக்வின்ங்கிற மாத்திரைகளையும் ஏற்றுமதி பண்ணதுனால ஐநா பொதுச் செயலாளர் இந்தியாவுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு. வருஷ கணக்குல கேட்டான், கொடுக்கல. ஆனா இப்ப கொரோனா வைரஸ் வந்திருக்க நேரத்துல 9000 கோடி வங்கிகள்ல கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடின விஜய் மல்லையாவை இங்கிலாந்து கோர்ட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதி கொடுத்துருக்கு. கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாடு முழுக்க பல முக்கியமான நபர்கள்லாம் தங்களோட பணத்தை நிதி உதவியா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம தளபதி விஜய் 1,30,00,000 நிதி உதவி கொடுத்துருக்காரு. பிரதமர் நிவாரண நிதிக்கு 25,00,000, தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு 50,00,000, கேரளா முதல்வர் நிவாரண நிதிக்கு 10,00,000, தென்னிந்திய நடிகர் சங்கம் ஃபெப்சிக்கு 25,00,000, பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு தலா 5,00,000 கொடுத்துருக்காரு. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலையில சம்பந்தப்பட்ட ஒருத்தன் இப்பதான் போலீஸ்ட பிடிபட்டான் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முக்கியமான செய்தி சேனல் அறிவிச்சிருக்கு. இதுல என்ன கொடுமைனா அந்த கொலை குற்றவாளியோட பெயர் ஆமீர்கான். அவனோட புகைப்படத்துக்கு பதிலாக தவறுதலாக பாலிவுட் நடிகர் ஆமீர்கான் புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தாங்க அந்த நியூஸ் சேனல். இதனால இந்தியா மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்த ஆமீர்கான் ரசிகர்களும் இதற்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த சேனலும் மன்னிப்பு கேட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த மூணாவது வாரம் வரையும் கொரோனாவோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உலகம் முழுக்க 29,71,936 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,05,957 பேர் இந்த கொரோனா வைரஸ்னால உலகம் முழுவதும் இறந்திருக்காங்க. இதுல அதிகபட்சமா அமெரிக்காவில் 54,000 பேர்கிட்ட இறந்திருக்காங்க. இத்தாலியில 26,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு உள்ள வந்தா 24,942 பேர் பாதிக்கப்பட்டு அதுலேயும் 729 பேர் அந்த வாரம் வரை இறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள போனா 1,755 பேர் பாதிக்கப்பட்டு 22 உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. இந்த வாரத்தோட நிலவரத்தை பார்த்தோம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல அடுத்த வாரத்தோட நிலவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கான கேள்வி, இதுல எந்த படத்துல பாலிவுட் நடிகர் ஆமீர்கான் நடிக்கல? ஆப்ஷன் ஏ கஜினி, ஆப்ஷன் பி ஃபேன், ஆப்ஷன் சி லகான், ஆப்ஷன் டி தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இதுல எந்த ஆப்ஷன் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்றேன்.